ரொம்ப ரொம்ப சாதுவான கிடாரிங்க. அதாவது ரொம்ப கை பழக்கத்தில், அதாவது உடல் நீவிறது பண்ணுறது, உடல் கூச்சம், மடி கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க, மடி கூச்சமே சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த வயசுலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே அதை வந்து நீவி கழுவி அதெல்லாம் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அந்த மடி கூச்சம் போகுங்க. பல் இன்னும் போடலைங்க. பால் பல் வந்து 8 பல் வந்து பிறந்ததில் இருக்கக்கூடிய பால் பல் தான் இருக்குங்க. முதல்ல இந்த 2 பல் தான் விழுந்து முளைக்கும். அதுனா விழுகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஆயிருங்க. பல்லு சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 2 பல் விழுந்து முளைக்கிறக்கே 6 மாதம் ஆயிருங்க. வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். பேசுங்களா எட்டு பல் பால் பல் பா 8 பற்கள். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம்ங்க. நம்ம இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சிவகிரி, சிவகிரி கேட்டல் ஃபார்மில் தான் நம்ம இருக்கிறோங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கான பதிவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் விரும்புகிறது வந்து ரொம்ப குணமான, ரொம்ப வந்து கை பழக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகளை தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. காரணம் வந்து நம்ம கூடவே இந்த 20-30 ஆண்டுகளாக வந்து கலப்பின மாடுகள் வந்து அதிக புழக்காட்டத்தில் இருந்ததுனால அதனுடைய குணங்களை பார்த்து நாட்டு மாடுகளும் வந்து அதே மாதிரியான குணங்களில் அதே மாதிரி ரொம்ப சாதுவாக வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான குணங்களில் கிடைக்கக்கூடிய நாட்டு மாடுகள் 100 மாட்டுக்கு 2 மாடு 3 மாடு தான் அப்படி வருதுங்க. ஏன்னா அது பிறந்ததுலேருந்து அந்த கைப்பக்குவத்துக்கு கொண்டு வந்து வளர்த்தி பண்ணுறது வந்து எல்லோரும் அதுக்கான அது கூட நேரம் செலவழிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாதங்களான பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. இன்னும் வந்து சினைப்பருவத்துக்கு வரல, இன்னும் காலைக்கும் இணை சேர்க்கப்படவில்லைங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சாதுவான கிடாரிங்க. அதாவது ரொம்ப கை பழக்கத்தில், அதாவது உடல் நீவிறது பண்ணுறது, உடல் கூச்சம், மடி கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப பக்குவமாக பொறுமையான கிடாரிங்க. நல்ல கும்பு அமைப்பு உடல் அமைப்போடு இருக்குதுங்க. இந்த கிடாரி தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம்ங்க. வயது வந்து 20 மாதங்கள் ஆகுதுங்க. இன்னும் பல் போடவில்லைங்க, இன்னும் சினைப்பருவத்துக்கு வரல, நாம் இன்னும் காலையும் இணை சேர்க்கப்படவில்லைங்க. ரொம்ப பொறுமையான கிடாரிங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம்ங்க. நேரில் வந்து கன்றுக்குட்டியினுடைய சுழி, குணம், வயது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியும் தாராளமாக வாங்கிட்டு போகலாம்ங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையான கிடாரிங்க. அதே மாதிரி 2 கொம்பு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கொம்பு கனம் இல்லாமல், பயிர் கொம்பு, காது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை காதுன்னு சொல்லுவாங்க, பெருங்காதுகள் இல்லாமல் அளவான காதுகள். அதே மாதிரி முகம் வந்து ரொம்ப நீளம் இல்லாமல் அளவான முகம், திமிழ் அமைப்பு தெளிவான திமிழ் அமைப்பு, புறத்தட்டு இறக்கம் இல்லாமல் சமனான புறத்தட்டு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. தாடை வந்து பெரிய ரொம்ப இறக்கம்லாம் கிடையாதுங்க. இந்த தாடை வந்து அருந்தாடைன்னு சொல்லுவாங்க. வால் பெரு வால் கிடையாதுங்க, சன்ன வால், அதாவது பயிர் வால் கொடின்னு சொல்லுவாங்க, பயிர் வால் கொடியோடு இருக்குதுங்க. அதனால் இந்த கன்று தேர்வு செய்யணும்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. 20 மாதங்கள் ஆகுதுங்க சிவலக்கிடாரிங்க. நல்ல முகலட்சணத்தில், நல்ல கொம்பு அமைப்பில், உடல் அமைப்பில் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைப்பக்குவத்தில் இருக்குதுங்க. கைப்பக்குவத்தில் இருக்குதுங்க கிடாரி. ஏன்னா எல்லா கிடாரியும் வந்து நம்ம நீவிறது பண்ணுறது பிடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக, ரொம்ப குணமாக மடிகால் இதெல்லாம் நீவிறதுக்கு பண்ணுறதுக்கு, மடியில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. மடி கூச்சமே சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த வயசுலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே அதை வந்து நீவி கழுவி அதெல்லாம் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அந்த மடி கூச்சம் போகுங்க. ரொம்ப பொறுமையாக இருக்குங்க கண்ணு. நம்ம மடி நீவினோம்னாலே வந்து வாழை தூக்கிதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு பொறுமையான கன்றுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல குணமான கை பழக்கத்தில் இருக்கக்கூடிய செவலக்கிடாரி இன்னொரு 2-3 மாதங்களில் நம்ம காலைக்கு இணை சேர்க்கலாமுங்க. தினமும் வந்து 1/4 கிலோ கொண்டக்கடலை வந்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா போதுங்க. கர்ப்பவை வந்து வளர்ச்சி சீராக வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல காலை கொண்டு போய் இணை சேர்த்தினோம்னா நல்ல தரமான கன்றுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல குணமான கிடாரி தேவைப்பட்டனா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. நல்ல முகலட்சணம், உடல் அமைப்பு, கொம்பு அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க, எல்லாமே சொல்லிட்டோம். அதனால் நேரில் வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டாலும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணாலும் நம்ம ஏற்றி அனுப்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம்ங்க. எல்லா ஊர்களுக்கும் டாடா ஏஸ் வாகனத்தின் மூலிமா அனுப்பி வைக்கப்படுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபா வாடகைங்க. டோல்கேட் தனியாக வாங்குகிறாங்க.
இன்னும் வந்து பல் போடலைங்க, அதாவது 8 பால் பற்கள் தான் இருக்குதுங்க. பல் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆயிருங்க. அதாவது நம்ம வந்து ஒரு காலைக்கு சேர்த்து 3 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்தே வந்து தலையத்துக்கே வந்துடுங்க. 8 பால் பற்கள் தான் இருக்குதுங்க இந்த கிடாரிக்கு. கொஞ்சம் பயப்படுதுங்க, பல் இன்னும் போடலைங்க. பால் பல் வந்து 8 பல் வந்து பிறந்ததில் இருக்கக்கூடிய பால் பல் தான் இருக்குதுங்க. முதல்ல இந்த 2 பல் தான் விழுந்து முளைக்கும், அதுனால் விழுகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1-6 மாதம் ஆயிருங்க. பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த 2 பல் விழுந்து முளைக்கிறதுக்கே 6 மாதம் ஆயிருங்க. எல்லாமே தரமாக இருக்குதுங்க, அதனால் இந்த கிடாரி தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம்ங்க, வேறு எந்த விதமான கழிப்பு சுழிகளும் கிடையாதுங்க. இது வந்து அந்த மூக்கணாங்கயத்து வந்து மேலே இழுத்து பிடிக்கிறக்கா. ஆமாம் ஆமாம், எப்படி கட்டி காமிக்கிறேன். ம், அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சாதுவாக தான் இருக்கும். மாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் குடும்ப இது பண்ணால் தான் பண்ணும், இல்லைன்னா அது மாட்டுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இப்படி இப்படி ஆமாம் போ, இழுத்து சந்துக்குள்ளே இதை கோர்த்துக்க வேண்டியது. இப்படி ஒரு முடி முடியும் இதில் போர்த்து.